அண்மை செய்தி 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் உட்பட 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 மணி நேரத்தில் 17 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி, புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதி கனமழை பெய்யும் என்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதி கனமழை பெய்யும் என்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதாக அறிவிக்கும் வரை பாதுகாப்பாக இருக்க பேரிடர் மீட்புத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெர்லி, புயல் எதிரொலியாக பேரிடர் மீட்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? ஷெர்லி, நீங்க இணைப்புள்ளதா இருக்கீங்க. மிக்சம் புயல் நாளை கரையை கடக்கும் நிலையில் புயலின் எதிரொலியாக பேரிடர் மீட்புத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. என்னென்ன நீங்க சொல்லலாம்? இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவுரைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும், அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைகளின் பேரில் முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், முக்கிய பொருட்கள் மற்றும் ஆவணங்களை நீர்புகா வண்ணம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு சில நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவு, நீர், பால் மற்றும் மருந்து பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் வீடுகளில் மெழுகுவர்த்தி, டார்ச் லைட், தீப்பெட்டி, மின்கலங்கள் போன்றவற்றை கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பலத்த காற்று காரணமாக ஆஸ்பெட்டாஸ் மற்றும் தகடுகளான மேற்கூரைகள் பறந்து விழுவதால் விபத்துகள் ஏற்படக்கூடும் அபாயம் இருக்கும். எனவே அதுபோன்ற மொட்டை வாடிகளில் நின்று வேடிக்கை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கதவு ஜன்னல்களை மூடி வைக்கவும், ஆபத்தான இடங்களில் மற்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும், அங்கு நின்று செல்ஃபி எடுப்பது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மரத்தடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும், புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்யும், இதனால் மின் கம்பங்கள், மின் கம்பிகள், மரங்கள் விழுவதற்கு வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையில்லாமல் வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் காரணமாக பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக வீடுகளிலே இருக்க வேண்டும் என்றும், தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் தொடர்பான திரும்ப பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் மற்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும், அதுவரை இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுரைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பாக பொதுமக்களுக்கு வேண்டுகோளானது விடப்பட்டிருக்கிறது. தங்களது தகவல்களுக்கு நன்றி சார்கள். அவசர உதவிக்கு 1070 மற்றும் 1077 மற்றும் 9445869848 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதி கனமழை பெய்யும் என்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதாக அறிவிக்கும் வரை பாதுகாப்பாக இருக்க பேரிடர் மீட்புத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. மழை பாதிப்பு தொடர்பாக அவசர உதவிக்கு தொடர்பு கொள்ள எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1070 மற்றும்
1077 என்ற எண்ணையும் 944589849848 ஆகிய எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆபத்தான இடங்களிலும் நீர்நிலைகளில் அருகிலும் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களான உணவு, நீர், பால் மற்றும் மருந்துகளை கையிருப்பில் வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கயிறு, மெழுகுவர்த்தி, டார்ச் லைட், தீப்பெட்டி, பேட்டரிகள், உலர்ந்த உணவு வகைகளை வீட்டில் வைத்திருக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தியுள்ளது. கதவு, ஜன்னல்களை மூடி வைக்குமாறும் பேரிடர் மீட்புத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மொட்டை மாடிகளில் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதி கனமழை பெய்யும் என்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புயலின் எதிரொலியாக பொதுமக்களுக்கு பேரிடர் மீட்புத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. புயல் எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டதாக அறிவிக்கும் வரை பாதுகாப்பாக இருக்க பேரிடர் மீட்புத்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அவசர உதவிக்கு 1070 மற்றும் 1077 ஆகிய எண்களையும் 944 ஆபத்தான இடங்களிலும் நீர்நிலைகளுக்கு அருகிலும் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அவசர உதவிக்கு 1070 மற்றும் 944589849848 ஆகிய எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான மிக்ஸம் புயல் நாளை, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பேரிடர் மீட்புத்துறை வெளியிட்டுள்ளது. அவசர உதவிக்கு 1070 மற்றும் 1077 ஆகிய எண்களையும் 944589848 ஆகிய எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர கால உதவி எண்களை பேரிடர் மீட்புத்துறை அறிவித்திருக்கிறது. 1070 என்ற எண்ணையும் 1077 என்ற எண்ணையும் 944589848 ஆகிய எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.